శ్రీమద్వేదాంతరామానుదేతి కృతజారంజనిన్యస్తభారం తత్సంప్రాప్తాగమాంతద్విదయమనుగణం శిష్టదా పూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజమునిగరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యదివరమనఘం దేశికం సంశ్రయామి శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి శీలాతుంగస్తనగిరిధరీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతిశదశిరసిద్ధం అధ్యాపయంతి సోక్షిష్టాయాం సృజి నిగలితం యాబలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమేదమిదం భూయే వాస్తు భూయః అన్నవయల్వదవయాండాలరంగర్కే పన్ను తిరుప్పావైవల్వదియం ఇన్నిసయాల్ పాడి కొడుతా నప్పామాలై పూమాలై చూడి కొడుతాలై చొల్లు చూడి కొడత్త సుడర్కొడియే తొల్పావై పాడి అరుళ వల్ల వల్వలయాయ్ నాడి నీ వేంగడవర్చన్ని విజయన్న ఇమ్మార్థం నాం గడవా వన్నమే నల్గే சிவப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்திலே இருக்கக்கூடியதான ஒரு நிருகேது கிருபா கடாட்சத்தினாலே திருப்பாவை பிரபந்தத்தின் அவதாரிகையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர் அருளி செய்துள்ள தனியனில் பல தத்துவார்த்தங்கள் உபதேசமாக சொல்லப்பட்டுள்ளது. தனித்து சொல்லுவதால் இதற்கு தனியன் என்று பெயர். எம்பெருமான் கிருஷ்ணன் நப்பிண்ணை பிராட்டியாரின் திருவேணி சௌந்தரியத்திலே ஈடுபட்டு தன்னுடைய திருவேணியை அவளின் திருவேணியில் சாய்த்து கண் வளர்ந்திருக்கிறான். இதை கண்ட கோதை நாச்சியார் அவனை எழுப்புகிறாள் என்பதே இத்தனியனில் சொல்லப்படுகிற சாமானிய விஷயம். இதில் நூற்றுக்கணக்கான வேதங்களின் தலைபாகமான உபனிஷத்துக்களிலே நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஸ்ருதிசதசிர சித்தம் என்று சொல்லக்கூடியதான வேதாந்தார்த்த விஷயங்களை சேதனர்களுக்கே இருக்கக்கூடிய சேஷத்துவத்தன்மையை எம்பெருமானுக்கு போதனை செய்கிறாள் அத்யாபயந்தி என்று. பாடசாலையில் தூங்கும் வித்யார்த்திகளை எழுப்பி அத்தியனம் செய்விப்பது போல செய்கிறாள் பிராட்டி. ஆண்டால் உலகத்தில் உள்ள சேதனர்களுக்கு சேஷத்துவ ஞானத்தை உபதேசிக்கிறாள் என்ற அர்த்தத்தை மிக அழகாக பக்தர் இங்கே காண்பித்துள்ளார். அடுத்து எம்பெருமானை பலாத்காரம் செய்து தான் சூடிக்கலைந்த மாலையை அவன் அணிந்து கொள்ளுமாறு செய்து அவனை அனுபவிக்கிறான். இங்கே அணுகுவது என்ற பேராசிரியர் பிரிக்கப்பட்டிருப்பவர்கள் அவனுடைய திவ்ய சௌந்தர்ய லாவண்ய மனித மரணங்களை அனுபவித்து தன்னிலே தன்னிலை மறந்து அவன் மேலே விழுந்து அனுபவிப்பார்கள் என்பது எம்பெருமான் விஷயத்திலும் உலக விஷயத்திலும் நடக்கக்கூடியவைகள். பொதுவாக வேறொரு ஸ்திரீயுடன் தன் புருஷனை அனுபவிக்க அனுமதிக்க மாட்டார்கள் பெண்கள். இங்கு திருவாய்ப்பாடியிலே நப்பிண்ணையுடன் சேர்ந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை ஆயர் சிறுமியர்கள் எழுப்பி அவனுடன் கூடியிருந்தனர் என்ற வியாஜத்தை கொண்டு பாவனா பிரகர்ஷத்தாலே தனக்கும் அவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை நினைவுபடுத்தினால் கோதை நாச்சியார் அத்யாபயந்தி என்று பக்தர் அனுபவிக்கிறார். கோதாதேவி எம்பெருமானிடத்திலே நீ கிருஷ்ணன், அதாவது பூமிக்கு சுகத்தை கொடுப்பவன், கிருஷிர் பூவாச்சக சப்த நஷ்ட நிர்வத்தி வாச்சக என்ற நிர்வசனப்படி பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு சேஷபூதர்கள், அவர்கள் உனக்கு அடிமை செய்யும்படி நீ அனுகிரகிக்க வேண்டாமா என்று சேதனர்களை சேர்த்துவது எம்பெருமானின் காரியம் என்பதை நினைவுபடுத்துகிறார். அத்யாபயந்தி நீர் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி போன்ற பட்ட மகிழ்ச்சிகளோடு எப்போதும் சேர்ந்து இருப்பவன் என்று எல்லோரும் உன்னை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளில் பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமிக்கு அடுத்து இருப்பவள் நான் தான். என்னை விட்டுவிட்டு நத்தினியுடன் சேர்ந்து உறங்குவது நியாயமா? அனந்தமான வேதங்கள் உன்னை பத்திம் விஸ்வஸ்ய என்று சொல்கிறது. ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி இஷ்ட பத்னோ ருத்ரதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுணா இப்படி உன்னை சர்வசேஷியாக கொண்டாடுகிறது.
நான் கோதையாக வேறு உருவத்தில் இருப்பதால் என்னை மறந்து விட்டீரா என்று ஞாபகப்படுத்துகிறாள் பத்யாபயந்தி. உலகில் புருஷனோடு சந்தோஷிக்கும் பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு வெக்கத்துடன் இருப்பார்கள். இங்கு எம்பெருமானோடு புணரும் போது பிறரையும் கூட்டிக் கொண்டு சந்தோஷிப்பதை பலாத்கிருத்தி என்று அனுபவிக்கிறார் பூர்வாச்சாரியர். இங்கு பூமி பிராட்டியாரே கோதாதேவியாக அவதரித்துள்ளாள் என்பதை சாட்சாத் சமாம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். பொறுமையின் வடிவமே பூமி பிராட்டியார். அவள் கேதனர்கள் செய்யும் பாவங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறார். சர்வஜ்ஞனான எம்பெருமான் நத்தினியின் போகங்களில் தன் கண்களை மறைத்துக் கொண்டு அடியார்களின் தோஷங்களை காணாதன் போல் நடிக்கிறான். நப்பிண்ணை பிராட்டிக்கு எம்பெருமானை மயக்கும் திறமை அதிகம். ஆகையாலே நப்பிண்ணை பிராட்டியார் செய்யும் லீலைகளில் மயங்கி பக்தர்கள் செய்யும் பாவங்களை எல்லாம் காணாதவன் போல் பகவானை செய்கிறாள் திருவேங்கடையான் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் அனுபவிக்கிறார். நிசாமயது மாம் நீலாய போக படலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசோஷேஸ்வதர்சனம். அப்படிப்பட்ட நீலாதேவியான நப்பிண்ணை பிராட்டியை எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. அப்படிப்பட்ட பூமி பிராட்டியார் என்னால் பொறுக்கப்பட்டவர்களை நீர் ஏன் தண்டிக்கிறீர் என்று சர்வம் சகஜான தேவி அத்யாபயந்தி கேட்பதாக நினைத்து அடியார்கள் குற்றத்தை பார்க்க மாட்டானாம் பொறுத்து விடுகிறானாம் எம்பெருமான். இப்படி கருணையினால் சேதனர்களுக்கு ஞானத்தை கொடுத்து போஷிக்கும் பெரிய பிராட்டியாரே கோதாதேவியாக அவதரித்திருக்கிறார். சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாபிவான்யாம் என்று சுவாமி அனுபவிக்கிறார். பெரிய பிராட்டியார் எம்பெருமானை விட்டு தனியாக அவதரிப்பது கிடையாது. ஆகையாலே எல்லா பிராட்டிமார்களும் பெரிய பிராட்டியாரின் அம்சம்தான் என்று பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே அனுபவிக்கிறார். அப்படி இவ்வாண்டாளிடத்திலே விரைவாத்தியார் அனுப்பிரவேசம் செய்து செவிக்கினிய செஞ்சற்களான பாசுரங்கள் மூலம் தத்துவோபதேசம் செய்கிறார். இப்படிப்பட்ட பல குணங்களையும் பெருமைகளையும் உடைய பிராட்டிக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி நமஸ்காரங்கள் என்று அஷ்டாங்க பிரணாமங்கள் மறுபடியும் மறுபடியும் பூயையேவ பூயா அஸ்து ஆகட்டும் என்று அருளி செய்கிறார் பட்டர். அஞ்சலியும் பிரணாமத்தில் சேர்ந்திருந்தாலும் இங்கே பூர்வாச்சாரியர்களுடைய அபிப்பிராயம் கோதை நாச்சியாரிடத்தில் எத்தனை பிரணாமங்கள் அஷ்டாங்கம் தண்டம் இப்படி எவ்வளவு செய்தாலும் போதாது என்பதுதான். அதையே பூயையேவாஸ்து பூயா என்று காண்பிக்கிறார். பூயகா என்றால் பல தடவை மூன்றுக்கு மேல் என்று அர்த்தம். அடுத்து பூயகா என்பது மறுபடியும் என்று அர்த்தம். ஆகவே பூயோ பூயகா என்று சொல்லாமல் நான்குக்கு குறைவில்லாமல் பண்ண வேண்டும் என்கிறார். அதனால பூயையேவாஸ்து பூயகா என்று கேசவாதி 12 திருநாமாக்களை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு சன்னதியிலும் 12 தடவை சேவித்து பெரியவர்கள் அனுஷ்டிப்பது வழக்கம். இப்படி பட்டர் அருளை செய்த தனியனின் சாராம்சத்தை அனுபவித்தோம். அடுத்து உய்யக்கொண்டார் அருளை செய்த தமிழ் தனியன்களின் சாராம்சத்தை அனுபவிக்கலாம். அன்னவயல் புதவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. இது முதல் தனியன். அன்னப்பறவைகள் நடமாடி விளையாடக்கூடிய வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற க்ஷேத்திரத்தில் ஆண்டாள் அவதரிப்பதால் ஊரில் ஏற்பட்டுள்ள செழிப்பு சொல்லப்படுகிறது. வடபெருங்கோயிலுடையான் திருவேங்கடம் இப்படி எல்லா திவ்ய தேசங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா எம்பெருமானும் ஒருவனே என்பதாலும் அரங்கனையே மணந்து கொண்டதாலும் அரங்கற்கு என்று அருளி செய்துள்ளார். மேலும் கண்ணாலம் கோடை திகண்ணி தன்னை கைவிடிப்பான் பெண்ணாலம் பேணும் ஊர் அரங்கவே என்று நாச்சியாரும் அருளி செய்துள்ளார். பண்ணு வல்வதிகம் திருப்பாவை என்பதால் பல ரகசியார்த்தங்களை கொண்டது. 10 பாசுரங்களாக பிரிக்கப்பட்டு திருமொழி திருவாய்மொழி என்று இல்லாமல்
மூன்று பதிகங்களும் சேர்ந்து ஒரே பிரபந்தமாக அமைந்துள்ளது சிறப்பு. அதாவது பெண்களை எழுப்ப ஒரு பதிகம், மற்றவரை எழுப்ப மற்றொரு பதிகம், முதலிலும் கடைசியிலும் நோன்பை விவரித்து ஒரு பதிகம். இப்படி பல்பதியம், பல பத்தியங்களை கொண்டது இந்த பிரபந்தம். இப்படி இனிமையான ராகங்களால் பல பாசுரங்களை பாடிக் கொடுத்த ஸ்ரீ ஆண்டாளின் திருநாமத்தை சொல்லு என்று உபதேசிக்கப்பட்டுள்ளது. சூடை கொடுத்த சுடற்கொடியே சொல்வாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் நாடினே வெங்கடவர் சென்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்பது இரண்டாவது கணியன். இதில் சூடி கொடுத்த நாச்சார் நமக்கு செய்த புருஷகாரத்தையும் உபதேசித்த சேஷத்த ஞானத்தையும் அனுபவித்து அருளி செய்கிறார். சுடற்கொடியே மானிடர் தீண்டப்படாத மேன்மையும் சீர்மையும் நிறைந்தவள், பல்வளையாய் திருப்பாவை பாடும்போது அந்தந்த காலத்திற்கேற்ப பல வளையல்களை அணிந்துள்ளவள், திருப்பாவின் பெருமையைக் கண்டு கந்தர்வர்களால் பரிசரிக்கப்பட்ட வளையல்களை அணிந்திருப்பவள், இம்மாற்றம் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, உந்தன்னோடு உத்தோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம் என்றதால் இஷ்டப்பிராப்தி ஏற்பட சேஷத்வஜானம் ஏற்பட்டது என்று. நீ காமதேவனிடம் கேட்டுக்கொண்டதை நாங்கள் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் என்னை என்று உன் புருஷகாரத்தினால் எம்பெருமானிடத்திலே நித்தியகங்கிரத்தில் பெறுவோம் என்று அனுபவிக்கிறார். இதற்கு மேல் திருப்பாவடி என்ற பிரபந்தத்தின் அனுபவிக்கிறார். திருப்பாவை இப்பிரபந்தத்தை பற்றி தொல்பாவை என்று அருளி செய்துள்ளது. அதற்கு பழமையான நோன்பு என்று அர்த்தம். பழமையானது என்பது துவாபர யுகத்திலே ஆயர்ச்சிறுவிகளால் அனுஷ்டிக்கப்பட்ட நோன்பு என்று அர்த்தம். ஹேமந்தே பிரதமேமாதி நந்தவிரத குமாரிக்காக சேரூர் ஹவிஷம் முஞ்சாராக காத்தியாயம் குஷச்சித்தாய கோத்ரைகி ஸ்வைரன்யோன்ய பத்த பாகவக கிருஷ்ணமுச்சேர் ஜகுர்யாந்த காலிந்தியாம் ஸ்நாதும் அன்வகம் ஆப்ரித்யாம்பதி காலிந்தியா ஜலாந்தே சோதிவேருணே பூஜாநந்தசுதபதி ஒன்று சேர்ந்து கைகோர்த்து கொண்டு கண்ணன் விஷயமாக பல கீதங்கள் பாடிக்கொண்டு நீராடுவது, பிறகு காத்தியாயினி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவிக்கு புஷ்பா கந்த தூப தீபம் முதலானவர்களுடன் பூஜித்து அர்ச்சித்து நந்தசுதனான அந்த கண்ணனே எங்களுக்கு பதியாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்து மார்கழி மாதத்தில் காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டித்தார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் பத்தாவது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஆண்டாள் திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரிடத்திலே தினந்தோறும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது வழக்கம். இந்த காத்தியாயினி விரத விற்பாந்தத்தை கேட்டதும் பெருமானை அடையும் வழியை தெரிந்து கொண்டால் போதை, கிருஷ்ணனை அடைய வேண்டுமானால் அவர்கள் போல் அனுகரணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஒருவர் செய்ததை அப்படியே செய்வதற்கு அனுகரணம் என்று பெயர். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற க்ஷேத்திரத்தை திருவாய்ப்பாடியாக பாவித்துக் கொண்டார். வடபெருங்கோயில் ஸ்ரீ நந்தகோபர் திருமாளிகையாகவும் வடபெருங்கோயிலுடையானை ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் என்று பாவனா பிரகர்ஷத்தாலே இடை முடியும், இடை நடையும், இடை பேச்சும், உடை நாற்றமும் தோழிகளை கோபிகைகளாகவும் பாவித்து நோன்பு நோக்கிறார். ஆனால் காத்தியாயினி விரதத்திற்கும் பாவை நோன்பிற்கும் சில ஒற்றுமைகளும் வேறுபாடுகளும் உண்டு. ஆட்சியர்களுக்கும் ஆண்டாளுக்கும் நோன்பின் பலன் கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்பது. பாவை நோன்பில் உந்தன்னோடு ஒத்தோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. பாவை நோன்பில் மழை பெய்ய வேண்டும் என்றும் அதனால் ஓங்குபெரும் சென்னல் என்று திருஷ்டபலமும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆயர்ச்சிறுமியர்கள் காத்தியாயினி பூஜை செய்கிறார்கள். இங்கு பாவை என்ற சொல்லால் பார்வதி என்றோ ஏலோர் எம்பாவை என்று பார்வதியை விழித்து அழைக்கவும் இல்லை. அதனால் தேவதாந்திர சமாசரணமும் இங்கு இல்லை.
ஸ்காந்த புராணத்தில் மார்கசீர்ஷ மாகாத்தியம் என்று மார்கழி நீராட்டத்தை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் அதிகாலையில் ஸ்நானம் செய்து தானம், பூஜை, தியானம், மௌனம், ஜபம் முதலியவைகளை செய்தால் பகவான் உகந்து எல்லா அனுகிரகமும் செய்வான் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருவாய்ப்பாடியில் உள்ள பெண்கள் விடியற்காலையில் மார்கழியை நீராடி முறைப்படி முறைப்படி ஸ்நானம், துளசி மாலை, தாமரைமணி மாலை போன்றவற்றை தரிப்பது, சங்கத்வனியுடன் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் பித்திருக்கள் சொர்க்க பிராப்தி அடைகிறார்கள் என்றும், மார்கழி பௌர்ணமியில் உற்சவம், கோதானம், அன்னதானம் முதலியவைகள் செய்தால் எம்பெருமானுக்கு திருவுள்ள உகக்கும் என்றும் காந்த புராணம் கூறுகிறது. இந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை, அதாவது விந்தியமலைக்கு வடதிசையில் உத்தர தேசத்தில் பார்கஸ்பத்தியமான கணக்கில் பௌர்ணமியில் ஆரம்பிக்கும் விரதம் ஒரு மாதம் கணக்கிட்டு பௌர்ணமியில் முடிவு பெறும், அப்படி அந்த விரதத்தை அனுஷ்டித்தால் விரும்பிய பலன் கிடைக்கும் என்று கூறியுள்ளதை நினைவில் கொண்டு ஸ்ரீ ஆண்டாள் மார்கழி நோன்பை நடத்தியுள்ளார். அதற்கு அடையாளமாக திருப்பாவையில் மது நிறைந்த நன்னாளால் நாற்காலே நீராடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி பாண்டகண்ணியமே போல்வன சங்கங்கள் போன்றவைகளை அருளி செய்துள்ளார். ஆனால் காத்தியாயினி விரதத்திலும் புராணம் சொன்ன மார்கசீர்ஷ மாகாத்மியத்திலும் மழைக்காக நோன்பு நோக்கார்கள் ஆட்சியர்கள் என்று ஸ்பஷ்டமாக சொல்லவில்லை. இந்த நோன்பு ஆட்சியர்கள் மழைக்காக நோக்கார்களா இல்லையா என்பதை தீர்மானிக்க ஒரு வாதமே நடத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் இரு பலனை உத்தேசித்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம். ஆட்சியர்க்கும் ஆண்டாளுக்கும் நோன்பின் நோக்கம் கண்ணனை அடைவது. ஆனாலும் இருவருக்குமே மழை வேண்டும் என்ற அபேட்சையும் இருந்துள்ளதை அவர்கள் அனுஷ்டானத்தின் மூலமாக தெரிகிறது. இவர்கள் யோகக்ஷேமத்தை நடத்தி வரும் கண்ணன் இவர்கள் கேட்காமலேயே மழையை பொழிய வைத்தான் என்றால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினால் எங்கும் மழை பெய்ய குடம் நிறைத்தன வள்ளல் பெரும்பசுக்கள் என்று திருப்பாவின் முடிவில் அருளி செய்திருக்க வேண்டும் கோதை. ஆனால் தாங்களே மழையை நினைத்து ஆழிமழை கண்ணா என்று வேகத்தையும் அழைத்து வேண்டி நியமித்து எல்லாம் செய்துள்ளார்கள். இது ஆணுசிங்க பலம் என்றால் முமுட்சுக்களுக்கு அந்த அபேட்சை வரக்கூடாது. இருந்தாலும் அந்தந்த காலத்திற்கு சிற்சில பலன்கள் அவசியம் வேண்டும் என்பதால் திரும்புவதில் தவறில்லை. ஆனால் தங்களுடைய விரதத்தின் நோக்கம் நிலைபடையாதபடி கவனமாக இருக்க வேண்டும். அதனால் ஆட்சியர் விரதத்திற்கு மழையை வியாஜமாக வைத்து தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபர்கள் கோபஸ்திரீகளை கண்ணனோடு சேர்த்தார்கள். இவர்கள் கிருஷ்ண சந்திரேஷத்திற்காக விரதம் அனுஷ்டித்தார்கள் என்றால் கோபர்களும் கண்ணனோடு சேர்ந்து பகவத் அனுபவம் செய்ய வேண்டிய இடத்தில் இடைப்பெண்களை எம்பெருமானோடு சேரக்கூடாது என்று தடுப்பது பாகவத அவதாரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தாதா? துர்பிக்ஷம் ஏற்பட்டால் நோன்பு அனுஷ்டித்தார் ஏற்பட்டதால் நோன்பு அனுஷ்டித்தார்கள் என்றால் கண்ணன் இருக்குமிடம் சீர்மல்பு ஆய்ப்பாடி அங்கு துர்பிக்ஷம் வருமா என்றால் கோபஸ்திரீகளுக்காக துர்பிக்ஷத்தை சங்கல்பித்தான் என்றும் சொல்ல முடியாது. மழையை பலனாக வைத்து அதற்கு பறை வேண்டும் என்று பிரார்த்திக்க சென்ற போது அழிவில்லாத தாசியவிருத்தியான நித்திய கைங்கரியத்தை வேண்டினார்கள் என்று சொல்லலாம். அதற்கு காரணம் இட்டைப்பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா என்ற முடிவில் முக்கிய பலனாக ஆண்டால் பறையை பெற்றுக்கொள்ள நாங்கள் வரவில்லை என்று அருளி செய்துள்ளார். இப்படி பல சர்ச்சைகள் உள்ள இந்த நோன்பில் ஏதாவது ஒரு முடிவு அவசியம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லா பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களில் விவாதம் இல்லாமல் சொல்லப்பட்ட கருத்துக்களும் மாலே மணிவண்ணா பாசுரத்தில் அருளி செய்யப்பட்ட விஷயங்களையும் கவனித்து ஆட்சியர்களும் ஆண்டாலும் பாவை நோன்பு அனுஷ்டிப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்க முடியும் என்று எல்லோராலும் அனுபவிக்கப்படுகிறது. அதாவது கிருஷ்ணனை பார்க்க முடியாதபடி கண்ணும் கருத்துமாக ஆயர்ச்சிறுமியர்களை பாதுகாத்து வந்தனர் கோபர்கள். அதனால் கோபக்கன்னியர்கள் மிகவும் துடித்தனர்.
இவர்கள் மீது இருக்கும் கருணையால் கண்ணன் மழையில்லாதபடி ஜல கஷ்டத்தை சங்கல்பித்தான். அதனால் கோபர்கள் ஆயத்தீர்வுகளை அழைத்து மழை வேண்டி விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னார்கள். ஆனால் கண்ணன் வராமல் இந்த நோன்பை அனுஷ்டிக்க விரும்பவில்லை. இதை எறிந்த கண்ணன் தான் அதில் கலந்து கொள்வதற்காக சூழ்நிலையை உண்டாக்கினான். அதன் காரணமாக கோபிகைகள் சந்தோஷத்துடன் விரதத்தை அனுஷ்டித்து தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டனர் என்று எல்லா பூர்வாச்சாரியரின் அபிப்பிராயமாக அமைந்துள்ளது. இவ்வபிப்பிராயத்தை திருப்பாவை பிரபந்தத்திலே ஆங்காங்கு அனுபவிக்க முடிகிறது. ஓஞ்சு உலகளந்த என்ற பாசுரத்தில் இந்த நோன்பு நோற்றால் மழை பெய்யும், மழை பெய்தால் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று அருளி செய்திருப்பதால் திருவாய்ப்பாடியில் மழை இல்லாதது தெரிகிறது. அம்பரவே என்ற பாசுரத்தில் நந்தகோபரை துயில் எழுப்பும் போது அவர் எல்லோருக்கும் தாரக போஷகமான துணி தண்ணீர் சோறு இவைகளை கொடுத்ததாக சொல்லப்படுவதால் தண்ணீர் தானம் செய்யும் அளவிற்கு பஞ்சம் துர்பிக்ஷம் ஏற்பட்டுள்ளது என்பதும் தெரிகிறது. மேலும் ஆட்சியர் எந்த வறட்சியை துவக்க சேமித்து வைத்துள்ள அம்பரம் தண்ணீர் சோறு இப்படி அறம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே நாங்களும் செய்ய முறைப்படி ஆரம்பித்துள்ளோம். நீர் எழுந்து கண்ணனை அனுப்பி வைத்து இதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று நந்தகோபரிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அப்படி நந்தகோபர் கண்ணனை அனுப்பவில்லை என்றால் அவர் தர்மிஷ்டர், யதாசாஸ்திரம் அனுஷ்டிப்பவர் என்பதெல்லாம் போய்விடும். இங்கே கண்ணன் வராமல் நோன்பு நோற்பதில்லை என்பதற்கு காரணம் கோபர்கள் பலவிதமாக தடை செய்தது என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. அதனாலேயே கோபஸ்திரிகள் மிகவும் முயற்சி செய்துதான் இந்த விரதத்தை அனுஷ்டித்துள்ளார்கள் என்பது ஸ்ரீமத் பாகவதம் நன்றாக எடுத்து காண்பிக்கிறது. இப்படி மழையை வியாஜமாக வைத்து விரதத்தை அனுஷ்டிக்க புறப்பட்டாலும் இவர்கள் மனோரதமானது வேறு என்பதை திருப்பாவை பிரபந்தத்தில் படிப்படியாக ஆண்டால் அருளி செய்திருக்கிறார். 23வது பாகத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று சொன்னது நாங்கள் ஒன்றை மனதில் வைத்து மற்றொன்றை வெளியில் சொல்லி வருகிறோம் என்பதை அந்தர்யாமியாய் இருந்து ஆராய்ந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கிறார்கள். 24வது பாகத்தில் சேவகமே ஏத்துப்பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு என்று ஏற்றுவதே பரம புருஷார்த்த லாபமாக எங்களுக்கு வேண்டும் என்கிறார்கள். 25வது பாசுரத்தில் உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறைகருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஞாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று கூறியிருப்பது நாங்கள் உன்னையே புருஷார்த்தமாக அபேட்சித்து வந்தோம், நீயே எங்களுக்கு ஏதேனும் பறை என்றதான கைங்கரத்தை கொடுத்தால் உன் நியமனப்படி நாங்கள் நடக்க வேண்டியது இருப்பதால் சேவகத்தோடு நோன்பு நோற்று அதனால் வரும் பெரும் செல்வத்தையும் உன் பெருமையாக பாடி கோபுரர்களால் வரும் இடையூறுகள் நீங்கி உன்னையே பெற்று மகிழ்ந்திருப்போம் என்கிறார்கள். 26வது ஆட்சியர்கள் நீ எதை நடத்தி வைக்க வேண்டும் என்று உண்டு நீ என்னென்ன வேணும் என்று கேட்கிறாயோ அதை நிர்ணயம் செய்த வகையில் சொல்லுகிறோமே தவிர எங்களுக்கு என்று தனிப்பட்டதாக ஒன்றும் இல்லை என்கிறார்கள். 27வது பாகத்தில் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பரும் சம்மானம் என்ற இடத்தில் இவர்கள் எங்களுக்கு சன்மானம் வேணும் என்று கேட்கவில்லை, ஏழையார் செய்யும் பொழுது நோன்பு முடிந்த பிறகு பெரும் சம்மானம் இப்படிப்பட்டது என்று சொன்னோம் என்று கூறி எப்போதும் அவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தையும் தெரிவிக்கிறார்கள். 28வது பாகத்தில் இறைவா நீதாராய் பறை என்று நாங்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் கேட்கவில்லை, நீயே கொடு என்று பிரார்த்திக்கிறார்கள். 29வது வசனத்தில் இற்றைப்பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழே பிறவைக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று உன்னை விட்டு ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் பிரியக்கூடாது என்று பிரபத்தியை அனுஷ்டிக்கிறார்கள். மேற்பட்ட விஷயங்களை அடுத்த பாகத்தில் அனுபவிக்கலாம். கல்யார் சிம்மாய கல்யாண குணசாதினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, சிவதேவராக மகாதேசிகாய நமஹ, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ.